குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு திசம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் முகமது இப்ராஹிம் வந்திருக்காங்க, பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ ஃபஸ்ட் அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட், அதை பற்றி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் த ஸ்டார்ட், டயபெட்டிக் ஃபுட்னா என்ன, அதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வி ஆல் நோ தட் வாட் டயபெட்டிஸ் இஸ். எஸ். அண்ட் இன்னைக்கு ஐ வுட் சே இந்தியா வந்து இஸ் பிகமிங் ஃபாஸ்ட் பிகமிங் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஓ மை காட். ஸோ இந்தியன்ஸ் ஆர் டயக்னோஸ்ட் வித் த லார்ஜஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அண்ட் நியூ டயபெட்டிக்ஸ் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியா தான் ஹையஸ்ட். அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வி கீப் ஆடிங் டு த டயபெட்டிஸ் நம்பர்ஸ். நாம தான் வந்து நம்பர் ஒன் அந்த விஷயத்தில். ஸோ தேர் இஸ் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபார் டயபெட்டிஸ் வந்து இட் இஸ் ஸோ குட் அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ அவேர் ஆஃப் இட். இன்னைக்கு எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ்னால் என்ன ஒன்று ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ தே ஆர் லைக் நார்மல் லைஃப் ஸ்டைலில் அவங்களால இருக்க முடியுது. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம 15-20 இயர்ஸாக டயபெட்டிஸில் இருக்கவங்க, 30 இயர்ஸாக டயபெட்டிக்காக இருக்கவங்க, அந்த மாதிரி லாங் டேர்ம் டயபெட்டிஸ்க்கு வந்து பாடியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நவ் வி ஆர் என்கவுண்டரிங் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன் நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட காலில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம காமனாக சொல்கிற ஒரு பேர் தான் டயபெட்டிக் ஃபுட். டயபெட்டிக் ஃபுட்டுங்கிறது வந்து டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் மைக்ரோ ஆஞ்சியோபதி, இந்த மாதிரி நிறைய ஒரு பலதரப்பட்ட விஷயங்களை வந்து சேர்ந்து நம்ம சொல்கிற ஒரு காமன் டம். இப்போ நமக்கு தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், ஆனால் எல்லாம் தலைவலின்னு தானே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் டேர்ம் அது, லேமன்ஸ் டேர்ம் அது, எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் எனிபடி ஹூ ஹேஸ் டயபெட்டிஸ் ஃபார் லாங்கர் டியூரேஷன், லாங்கர் டியூரேஷன்னா ஐ வுட் சே மோர் தென் 5 இயர்ஸ், ஆர் சசப்டபிள், அதாவது அவங்களுக்கு அந்த டயபெட்டிக்னால காலில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாகுது. தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகேமா, பேசலாமா டாக்டர்? லைன்ல சொல்லுங்கமா. டாக்டர், எனக்கு 2 questions டாக்டர். சொல்லுங்க. அண்ணனுக்கு வந்து ஏஜ் வந்து 29 ஆகுது, பிம்பிள் சை அப்படியே பள்ளம் பள்ளமா இருக்கு இந்த சாலையிலே. ஓகே. இப்போ நீங்க क्वेश्चन வந்து தாட அவனுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப சப்பையா இருக்கு, தாடைகள்ல கன்னங்கள்ல வந்து பள்ளம் பள்ளமா சிறு சிறு மேடு பள்ளங்களோட இருக்கும். இந்த ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப பேடா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நாம் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒன்று வந்து அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிஜூவினேட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் பீல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆர் இன் அடிஷன் லேசர் மாதிரி இது இந்த ஸ்கின் ரீசர்ஃபேசிங் லேசர்ஸ் இருக்குது. ஸோ லேசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கார்ஸோட அந்த விசிபிலிட்டி குறைக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி யூனிட் அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது கேள்வி அவங்க கேட்டது கன்னங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறதா, ஃப்ளாட்டாகவும் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு நல்ல பெருத்த கன்னங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அகெயின் அவங்களோட பாடி ஹேபிட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்னங்கள் அவங்களுக்கு அமையலை பார்க்குறதுக்கு இது இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த ஃபேட் ஃபில்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே டாக்டர். உடலில் வந்து வேறு இடங்களில் இருக்க கொழுப்பை எடுத்து கன்னங்களுக்கு பொருத்தி அந்த கன்னங்களோட ஷேப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்பொழுது இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர், இதனால ஒரு மெடிக்கல் இது கிடையாது. பட் ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நிச்சயமாக டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேட் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம், அந்த சர்ஜரிலாம் பண்ணலாம்னு சொன்னீங்க. சில பேர் ஜெனட்டிக்காகவே சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும் அவங்க ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜ் இல்லைனா ஆஃப்டர் சம் டைம் அவங்க வெயிட் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து நம்ம ஃபேஸில் மட்டும் ஃபில் பண்ணும்போது அது மட்டும் ஃபேஸ் ஆக்வர்டாக இருக்காதுங்களா, இல்லை ஜெனட்டிக்கால் அது எவ்வளோ நாள் இருக்கும் டாக்டர் விட் ஸ்டார்ட் ஆகும்? சரி, பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணுறது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே.
அதாவது ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு இது இந்த கன்னங்கள் எனக்கு மேடு இப்போ இது இப்போ சரியான இதில் இல்லை ஷேப்பில் இல்லை எனக்கு இது நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரணம். பட் ஆனால் ஆஸ் அ பிளாஸ்டிக்ஸின் நம்ம வந்து வி ஹாவ் டு டெல் த பேஷண்ட் நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து இது, பட் ஆனால் இதுதான் உங்களுடைய உடலுக்கு சரியாக அமையும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். வி ஹாவ் டு எஜுகேட் தம். ஓகே. ஸோ அவங்களோட பாடி ஹேபிட்டஸ்க்கு அவங்களோட முகத்துக்கு ஏற்ற நிலைமையில நம்ம பண்ணணும் அது. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், அந்த ஈஸ்தட்டிக் லுக் அப்போ தான் கிடைக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக டாக்டர். அண்ட் டயபெட்டிக் ஃபுட் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படிலாம் டயக்னோஸ் பண்ணலாம் டாக்டர், எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்குது, இது முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணாக்கா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து டயபெட்டிக் ஃபுட் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஓகே. ஸோ வி ஹவ் வெரி சிம்பிள் டெஸ்ட்ஸ் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் கிடையாது. ஓகே. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு என்னென்னா, ஒரு நம்ம உடலில் இருக்க ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வெளிப்படையாக வர்றதுக்கு முன்னாலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணுற டெஸ்ட் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே. ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஒரு டிசீஸ் வந்து ஃபுல் ப்ளோனாக வந்ததுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது டயக்னாஸ்டிக் டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து அந்த வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம சுகருக்கு நம்ம டாக்டர்ஸ் ரெகுலராக ட்ரீட் பண்ண மீட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸு எவ்ரி 6 மந்த்ஸ் இந்த டயபெட்டிக் ஃபுட் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ அதாவது அந்த காலில் உணர்ச்சிகள் குறைஞ்சிரும். ஓகே. ஃபஸ்ட்டு சைன் அதுதான். ஓகே. ஏன் உணர்ச்சிகள் குறையுது அப்படின்னா, காலில் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கான நரம்புகளில் வந்து உடலில் சர்க்கரை அதிகமாகவே இருக்கிறதுனால அந்த நரம்புகளில் டேமேஜ் ஏற்படும். ஓகே. ஸோ டேமேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது நரம்புகள் எப்படி டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி காலில் இருக்க தோல், காலில் இருக்க தோல், காலில் இருக்க சதைகளுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும். ஓகே டாக்டர். ஏன் குறையுதுன்னா, அதே மாதிரி அந்த ரத்த நாளங்களில் இந்த சுகர்னால் ஏற்படுற டேமேஜ்னால ஏற்படுறது அது. ஸோ காலில் இருக்க ரத்த நாளங்கள்லாம் வந்து ரத்த வீக்கம் அடைஞ்சு அந்த ரத்த ஓட்டம் குறையிறதுனால காலுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ரத்த ஓட்டம் குறையிறதுனால என்ன ஆகும், சின்ன காயங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால அந்த காயங்கள் ஆறாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராப்ளம் சேர்ந்து ஏற்படுறது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு சைன் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் குறையுது. அந்த உணர்ச்சிகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. இது வந்து பெரிய ஸ்கேன் பண்ணுற மாதிரி கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் ஓபியில் அவுட் பேஷண்ட்டாகவே பண்ணிக்கலாம். அது டெஸ்ட் பண்ணி என்ன உணர்ச்சிகள் எங்கேயாவது குறைய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயம் அதே மாதிரி காலில் இருக்க ரத்த ஓட்டம் குறையிறதுக்கான அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஓகே. அது நம்ம பிபி பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிள் டெஸ்ட் அது. இது ரெண்டையும் வந்து நம்ம அவுட் பேஷண்ட்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக லேபுக்கு போக தேவையில்லை, செப்பரேட்டாக நம்ம இது பண்ண தேவையில்லை. ஸோ இது பண்ணால் நமக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டால் இப்போ உணர்ச்சிகள் குறையுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பேஷண்ட் ஆஸ் அ இதுக்கு அந்த காலில் ப்ராப்ளம்ஸ் வர வரைக்கும் அந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் பேஷண்ட்டே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஜஸ்ட் பை டேக்கிங் கேர், டெய்லி காலையில் அந்த காலை சுத்தம் பண்ணி காலில் ரொம்ப அழுக்காகாமல் காயங்கள் படாமல் வச்சுக்கணும். டெய்லி க்ளீன் பண்ணி அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு அந்த காலை கண்ணால் பார்க்கணும், எங்கெல்லாம் காயங்கள் ஆயிருக்கு, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி செக் பண்ணணும். ஏன்னா உணர்ச்சிகள் குறைவாக இருக்கிறனால சின்ன சின்ன காயங்கள் கண்ணுக்கு தெரியாது. கண்டிப்பாக. அதே மாதிரி விரல் இடுக்கில் வந்து ஈரமாகவே இருக்கிறதுனால இந்த சேத்து புண்ணுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சேத்து புண்ணு வர்றது, நகங்களில் வந்து காயமாக இல்லை நகங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, க்ளீனாக நகம் வெட்டிக்கணும். ஓகே. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நம்ம காலில் நம்ம எப்படி நம்ம ஃபேஸ்க்கு நம்ம வந்து ஹைஜீன் பார்க்குறோமோ, ஃபேஸ் முகம் கழுவுறது, முகத்துக்கு மாய்ஸ்சரைசர் போடுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம்ல, இந்த மாதிரி காலையும் பார்த்துக்கணும் அவங்க. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்தால் நம்ம அதை கரெக்டாக பார்க்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு கால் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து கண்ணன் பேசுகிறேன். ஓகேங்க சார். டாக்டர் கிட்ட நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம், டாக்டர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், சின்ன வயசில் வந்து பட்டாசு வெடிச்சு கையில் ஒரு சின்னதாக பஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. அது சரியாயிடுச்சு, ஆனால் அந்த தழும்பு மட்டும் அப்படியே இருக்கு, மறைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இனிமேல் மறைய போறது இல்ல சார், பட் உங்களுக்கு வந்து வேற ப்ராப்ளம்ஸ், அதாவது விரலை மடக்குவதோ நீட்டுவதற்கு இந்த ப்ராப்ளம் இல்லாததுனால உங்களுக்கு அந்த தழும்பு மட்டும் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த தழும்பு நிச்சயமா எடுக்க முடியும்.
அதை எடுத்துட்டால் உங்களுக்கு தழும்பு இல்லாமல் அந்த கையோட பார்வை இம்ப்ரூவ் ஆகும். ஓகே டாக்டர். ஸோ இப்போது காலில் வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட்டை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து உணர்ச்சியெல்லாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஒரு டிரைவர் இருக்காங்க, ஒரு ரெகுலராக டிரைவ் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்குமே உணர்ச்சி இல்லாமல் போகுது அப்படின்னும் போது டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் எல்லாம் இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவிங்க்கு முக்கிய உணர்ச்சிகள்லேயே நிறைய விதமான உணர்ச்சிகள் இருக்குது. ஓகே. டச் சென்சேஷன், ப்ரெஷர் சென்சேஷன், ஓகே, வைப்ரேஷன், அதே மாதிரி டெம்பரேச்சர், அப்புறம் ஜாயிண்ட் சென்சேஷன், அதாவது நம்மளோட கால்கள் எந்த பொசிஷனில் இருக்குன்னு நமக்கு நம்ம கண்ணில் பார்க்காம நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த டச் சென்சேஷன், ப்ரெஷர் சென்சேஷன், அப்புறம் இந்த ஜாயிண்ட் சென்சேஷன். ஸோ யூஸ்வலாக ஜாயிண்ட் சென்சேஷன் வந்து ரொம்ப ஏர்லியாக டேமேஜ் ஆகாது. ஓகே ஓகே. ஸோ ஏர்லியஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டச்சும் ப்ரெஷரும் தான் டேமேஜ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஃபுட்வேர், நம்ம அது எம்சிஆர் செப்பல் வேர் பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. பட் ஆனால் எம்சிஆர் செப்பல் வந்து நம்ம காலோட சைஸுக்கு கரெக்டாக, நம்ம காலோட அளவு, நம்ம காலோட ஷேப்புக்கு ஏற்றதாக கரெக்டான செருப்பை போடணும். ஓகே. ஸோ அது பண்ணுறதுனாலேயே உணர்ச்சிகள் குறைந்தாலும் காலில் காயங்கள் ஏற்படாமல், காலுக்கு டேமேஜ் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸோ தட் அவங்களோட நார்மல் ப்ரொஃபஷன், டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக, இப்போ ஸ்டாண்டிங் ஃபார் லாங், இப்போ ஒரு கண்டக்டர் இருக்காருன்னா அவருக்கு பஸ்ஸில் நிறைய நேரம் நிற்க வேண்டியது இருக்கும். பட் ஆனால் சரியான ஃபுட்வேர் போடுறதுனால அவங்களுக்கு அந்த காலை ப்ரொடெக்ட் பண்ணுறதாயிரும். ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் லைஃப் ரிஸ்க் வந்து நம்ம அது அந்தளவுக்கு டெஃபினட்டாக கிடையாது, பெரிய ப்ராப்ளம். ஆனால் சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர். ஸோ ப்ரிவென்ஷன் வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியாம்லாம் கொடுத்தீங்க, லைக் வந்து டெய்லி வந்து கேர்லாம் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எம்சிஆர் செப்பல் வேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர வேறு என்னெல்லாம் ப்ரிவென்ஷன் பண்ணலாம் டாக்டர்? சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். சுகர் கண்ட்ரோல் அதுதான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவங்க பண்ணக்கூடியதுலேயே வந்து டயபெட்டிஸில் வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒன்று, அவங்களால மெடிசன்ஸ் இல்லாமல் வெறும் டயட் கண்ட்ரோலில் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அதில் பண்ணலாம். பட் ஆனால் சிலருக்கு வந்து பண்ண முடியுங்களா டாக்டர்? ஒரு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ண முடியுமா? ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில். பட் கொஞ்சம் டயபெட்டிஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக மெடிசன்ஸ் தேவைப்படும். மெடிசன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். அது எந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்கிட்ட பொறுத்தது. எதர் இன்சுலின் தேவைப்படலாம் இல்லை டேப்லெட்ஸ் தேவைப்படலாம். ஸோ பட் ஆனால் என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பர்டிகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்ராப்ரியேட்டான டயட் சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல். சுகர் மெயின்டைன் ஆனாலே இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும் அப்படின்றீங்க. அண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர் இதுக்கு? ஸோ நான் சொன்னது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டே தன்னைத்தானே ட்ரீட் பண்ணிக்கிறது. டெய்லி காலையில் ஒரு 15-20 minutes அந்த காலை அவங்க பார்க்கணும். ஓகே. நல்லா வாஷ் பண்ணணும், சுத்தமாக க்ளீனாக ட்ரையாக வச்சுக்கணும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். ஓகே. அப்புறம் வெறுங்காலில் எங்கேயுமே அவங்க நடக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியிலையாக இருக்கட்டும், வெறுங்காலில் நடக்கக்கூடாது. தே ஹாவ் டு வேர் அந்த அவங்களுக்கு தேவையான அந்த செருப்பு. அது வீட்டுக்கு வெளியில் போடுறதுக்கு ஒரு செருப்பு வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு இன்னொரு செருப்பு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கல்ச்சரில் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கிறது ஆடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேன்னு போடுறதுக்கு ஒரு செருப்பு வச்சுக்கணும். ஸோ செருப்பு இல்லாமல் அவங்க நடக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் ஐ சேட் சுகர் கண்ட்ரோலில் இருந்துக்கணும். பட் அதையும் மீறி சில ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன, காலில் புண்ணு ஆயிரும், புண்ணு ஆறாது புண்ணு. ஸோ புண்ணு ஆனதுக்கப்புறம் காயங்கள், அதை பற்றி பேசலாம் டாக்டர். உட்கார்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருநாமலை பேசுறேன். ஓகேங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். சார் நான் வந்து ஆர்எஸ்ட் ஓட்டுறேன் சார் வண்டி. சொல்லுங்க சார். அது அது கால்ல மாட்டம் அப்படியே மாத்துது சார். ஓகே. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். என்ன வயசுங்க சார்? வயசு 37 சார். பட் ஆனால் சர்க்கரை வியாதி இல்லாமல் இந்த காலில் நரம்புகளில் சில சமயம் சில பேருக்கு பாதிப்பு இருக்கும் சார். ஸோ ஏன் அடிக்கடி கால் மறந்து போகுது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது சுகர் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சுகர் இல்லைன்னா வேறு காரணங்கள் எதுவும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார். சிம்பிளான காரணங்களாக கூட இருக்கலாம், சும்மா ஒரு வைட்டமின் டிஃபிஷியன்சினால் கூட இந்த கால் மறந்து போகலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மாத்திரை சாப்பிட்டு அது சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை விட்டு காலில் காயங்கள் ஆகி இல்லை காலில் புண்ணானதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதை விட ஏர்லியாக ட்ரீட் பண்ணணும். சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் அது மாதிரி பண்ணுறதுல இவங்களுக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கலர்.
வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? கரூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க சந்தேகம் என்ன? நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஹலோ சரியா இருக்குதுங்க? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, கம்மி பண்ணிட்டு பேசலாம். சரிங்க சரிங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சோரியாசிஸ் இருக்குதுங்க. சரிங்க. ரொம்ப நாளா இருக்குதுங்க, ஒரு 30-32 வருஷமா இருக்குதுங்க. சரிங்க. வயசு வந்து ஒரு 57 வயசு ஆகுது. சரிங்க. ஆரம்பத்துல எப்படின்னாக்க, ஒரு சோப்பு இந்த பவுடருங்க போட்டு துவைச்சு விட்டுங்க, அதுல வர வரண்டு வறட்சி ஆச்சு நான் கைகள்லாம். சரிங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு 3-6 மாசம். அதுக்கு பின்னாடி என்னடாக்கா இந்த சோரியாசிஸ் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஆரம்பம். என்ன பண்ணதுங்கம்மா சோரியாசிஸ்னா உங்களுக்கு என்ன பண்ணது? அது வந்து அரிப்பு ஓவரா இருக்குது, சோர்வு உரியுது, செவந்து போகுது கைகள்லாம். கைகள்ல மட்டும் தான் இருக்குங்களா? ஆமா கைகள்ல மட்டும் வருது, இப்ப உடம்புல பரவுது. உள்ளங்கையில இருக்குங்களா? உள்ளங்கையில இருந்து இப்ப பெரங்கைக்கு வந்துருச்சுங்க. சரிங்க. புறங்கையில இருக்குது, முதுகுல இப்ப இந்த ஒரு 3-6 மாசத்துக்குள்ள முதுகுலாம் லேசா வந்துட்டு இருக்குங்க. சரிங்கம்மா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உள்ளங்கையில் யூஸ்வலாக இருக்குது அப்படின்னா சோரியாசிஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இதற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், தோல் வந்து வரவரப்பாக ஆகாமல், தோல் வந்து ட்ரை ஆகாமல் நம்ம வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் அதுக்கப்புறம் சோரியாசிஸ்க்குன்னு உண்டான மருந்துகள் இருக்குது, சோரியாசிஸ்க்கு உண்டான களிம்புகள் இருக்குது, அது போடுறதுனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பட் அது எல்லாத்தோடையும் முக்கியம், தோல் வந்து வறட்சி ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு நான் தோலை வந்து நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி ரொம்ப ஈரத்தில் கையை உபயோகப்படுத்துறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர் தொடர்ந்து பேசலாம், காலேஜ் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலாக ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கம்பு மேல அந்த டார்சல் ரீஜியன்ல வந்து ஸ்கின் லாஸ் ஆயிருந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் கிராயின் ஃபிளாப் ஒரு 3 மந்த்ஸ் வச்சு அவரை டிசெக்ட் பண்ணி இது பண்ணாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸா பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. ஸோ இப்போ வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இந்த MCP ஜாயின் கிட்ட வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கு. சரிங்க. நான் இந்த பெங்களூர்ல பார்க்கும்போது அப்புறம் டாக்டர் வந்து இது மாதிரி டெனோலசிஸ் சர்ஜரி பண்ணலாம்னு சொன்னாரு. இனிமேல் ஃபர்தரா அது ரிலீஸ் பண்ணறதுன்னா. ஆமாங்க. நான் வந்து அப்புறம் பிசியோதெரபி வந்து நான் கோயம்புத்தூர்ல பாத்துட்டு இருந்தேன். இங்க பெங்களூர்ல என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு கோயம்புத்தூர்ல வேற ஹாஸ்பிட்டல்ல பிசியோ கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணது MCP கேப்சுலோடாமி அந்த சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த ரெண்டு சர்ஜரிக்கும் என்ன டிஃபரன்ஸ், இல்ல எனக்கு எப்படி நெக்ஸ்ட் டிசிஷன் எடுத்து ப்ரொசீட் பண்ணறதுன்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்குங்க சார்? ரெண்டு விஷயமா, ஒன்று நீங்கள் கையில் அடிபட்டு இந்த ஃப்ளாப் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் லாங் டேர்மாக வந்து கையை ஒரே பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கையோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கும். ஸோ அப்படி ரொம்ப நாள் கையை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்லாம் ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அந்த அவங்க MCP அப்படின்னு சொல்கிறது இந்த கையில் இருக்க இந்த ஜாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். ஸோ இந்த ஜாயிண்ட் எந்த பொசிஷனில் ஸ்டிஃபாக இருக்குங்கிறத வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனில் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ரெண்டாவது சொன்ன அந்த MCP கேப்சுலாட்டோமி அப்படிங்கிற ப்ரொசீஜர் அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஓகே. இல்லை வேறு பொசிஷனில் ஸ்டிஃபாக இருக்குது, இல்லை இங்கே இருக்க அந்த தசைகள் வந்து வேலை செய்யாததுனால கையோட மூமெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டீனோலைசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் தேவைப்படும். இதுவா அதுவா அப்படிங்கிறது வந்து க்வெஸ்சன் கிடையாது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அசஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்ல மட்டும் ப்ராப்ளம் அப்படின்னா கேப்சுலாட்டமி, இல்லை தசை நார்கள் வந்து அந்த ஸ்கார் டிஷ்யூவில் மாட்டிக்கிட்டு அந்த தசை நார்களோட வேலை குறைந்து போயிடுச்சு, இல்லை அதனால வேலை செய்ய முடியலை அப்படின்னா டீனோலைசிஸ் தேவைப்படும். நீங்கள் நம்ம ஹேண்ட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலைஸ்டான சர்ஜரி, ஸ்பெஷல் ஹேண்ட் சர்ஜன்ஸ் அந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான் இது வந்து டிசிஷன் கரெக்டாக எடுத்து பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு சரியான ஸ்பெஷலிஸ்ட் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் முடிவெடுக்கிறது கிடையாது, இது டாக்டர் வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு. நிச்சயமாக டாக்டர், ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
நான் இந்த ட்ரிப்ளிகேட் ராயப்பட்டினம் பண்றேன். ஓகேங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். ஓகேமா, சொல்லுங்க சார். வணக்கம். வெல்கம் டாக்டர். வெல்கம். எனக்கு 40 இயர்ஸ் சுகர் இருக்கு. ஐ ஆம் 70 ஏஜ். சரிங்க. இது காலை பார்க்கும்போது மறுக்கு, சின்ன கல்லு குத்துனாலும் காலில் வலிக்கிறது, உணர்வு இருக்கு. சரிங்க. ஆனால் ரெண்டு காலம் மறுக்குது. சரிங்க. மொத்தம் அந்த முட்டி காலுக்குல கீழே இது மட்டும் மறுக்குது. சரிங்க. நைட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுப்பேன். ஓகே. அதனால நல்லா இருக்கு. அப்புறம் மறுபடியும் எரிச்சல் வரும், தேங்காய் எண்ணெய் தடவுவேன், எரிச்சல் போகும். ஓகே. இப்படி முதலியே எனக்கு அந்த இடத்துல ஒரு செகப்பா ஒரு இது மாதிரி பட்டுச்சு, தேங்காய் தடவை போயிடுச்சு. ஆனா மறுத்து இருக்கு சார். அதான் உங்களுக்கு வந்து டயபெடிக் நியூரோபதி தான் சார் இது. ஆமா, டயபெடிக் இருக்கு. ஏன்னா இது கால் வந்து மறத்து போகுது அப்படின்னா அந்த டயபெடிக் நியூரோபதியோட ஏர்லி ஸ்டேஜ், பேர்னிங் சென்சேஷன், கால் சில சமயம் மறத்து போகுது, அதே சமயம் ஒரு கல் குத்துனா சென்சேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இது. ஸோ இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு காயங்கள் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாமல், இந்த ஏர்லி டயபெட்டிக் நியூரோபதி இருக்கவங்களுக்கு இந்த நர்வ் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு மைனர் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ வந்து காலுக்கு வந்து இருக்கிற நரம்புகள், கால்களில் இருக்க சிறு டனல்ஸ் மூலமாக தான் பாதத்தை போய் சேர்ந்தடையுது. ஸோ அந்த டனல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் இது தசைநார்களான டனல்ஸ். இந்த சுகர்னால இந்த நரம்புகளில் வீக்கம் ஏற்படும் பொழுது அந்த சின்ன டனலில் வந்து சிக்கிக்கும் அந்த நர்வ்ஸ். ஸோ அந்த நர்வ்ஸை வந்து டீகம்ப்ரெஷன் அப்படிங்கிற, அதாவது அந்த சிக்கிட்டு இருக்க அந்த நர்வ்ஸை ரிலீஸ் பண்ணுற ப்ரொசீஜர். இது வந்து ஒரு சிறிய மைனர் ஆப்ரேஷன். இது வந்து அனஸ்தீஷியாலாம் தேவைப்படாது. இது சின்ன ஊசி கொடுத்து அந்த தோலில் மறத்து போக வச்சு ஒரு சென்டிமீட்டர் இன்சிஷன் சின்னதாக காயங்கள் ஏற்படுத்தி இந்த ரிலீஸ் ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால எஸ்பெஷலி உங்களை மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு பண்ணுறதுனால அந்த நரம்புகளில் ஏற்படுற அந்த வீக்கங்கள் குறைய முடியும். அந்த வீக்கத்தினால ஏற்படுற அந்த டேமேஜையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த டீகம்ப்ரெஷன் இஸ் ப்ராபப்ளி எ குட் சொல்யூஷன் ஃபார் யூ. உங்களுக்கு அது நீங்கள் சொல்கிற எக்ஸாக்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் இதை ஒரு கால் டயபெட்டிக் ஃபுட் அந்த ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ஹூ ஸ்பெஷலைசஸ் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? லைன்ல இருக்கீங்களா சார்? உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர், லைன்ல இருக்கீங்க சார், நீங்க பேசலாம். லைன்ல இருக்கீங்க சார் நீங்க? இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க மேடம். ஓகே சார், சொல்லுங்க. அவங்க வந்து என்னன்னா அதுக்கே டென்ஷன் ஆகிறாங்க மேடம். ஓகே, ஹலோ, சொல்லுங்க சார். அப்பப்ப கொஞ்சம் பேசுறாங்க, அவங்க பேசுற கான்செப்ட் எதுவும் புரிய மாட்டேங்குது மேடம். ஓகே, ஹலோ, சரிங்க. ஹலோ சார், தொடர்ந்து பேசலாம் சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம் தெரியல மேடம், ஒரு டவுட் மேடம். அவங்க ஒரு என்ன வயசுங்க உங்களுக்கு? அவங்களுக்கு கிட்ட 38 39 வயசு. இந்த சிறி இந்த யங் ஏஜில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து யூஸ்வலாக நாட் எக்ஸ்பெக்டடுங்க. ஸோ அதனால் ஒரு மனநல மருத்துவர் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை ஒரு நரம்பியல் சம்மந்தப்பட்ட மருத்துவர் நீங்கள் சந்திக்க நேரிடும். நீ அவங்கள மீட் பண்ணிங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வச்சு ஃபர்தர் என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க சார். இது 3 இயர்ஸாக இருக்கா சார்? 3 இயர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு, அவங்க பேசாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அவங்க எதனால் டென்ஷன் பண்ணுறாங்க, ஏன் மேலே வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ரோல் ஆஃப் பேஷன்ஸ் சொன்னீங்க, லைக் இந்த டயபெட்டிக் ஃபுட்லாம் என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜனோட ரோல் என்ன டாக்டர் இந்த டயபெட்டிக் ஃபுட்டில்? அதான் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறாங்கனால இட் மீன்ஸ் தட் ப்ராப்ளம் ஹேஸ் பிகம் லிட்டில் பிட் மோர். அதான். ஓகே. ஸோ நம்ம எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் மனசில் இருக்க பெரிய பயம் என்ன அப்படின்னா, காலில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கால் எடுத்துருவாங்க, விரல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன்ஸ். ஓகே.
இட் இஸ் வெரி காமன், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு. ஆம்புடேஷன் ரேட்ஸ், அதாவது காலில் விரல்களையோ இல்லை காலில் ஒரு பகுதியையோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நார்மல் பாப்புலேஷனை விட 20 மடங்கு அதிகம். ஸோ எனிபடி ஹூ ஹேஸ் டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்க அந்த ஃபியர் வந்து ஒரு நேச்சுரலான ஃபியர் தான். பட் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு இப்போவே அதை வந்து ஏர்லியாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ்வலாக இந்தளவுக்கு ப்ராக்ரெஸ் ஆகாது. ஓகே, ஸோ சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும்போதே அதை அட்ரஸ் பண்ணிடணும். ஸோ எல்லாத்துக்கும் இருக்க பயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன காயம் ஆனால் கூட அந்த காயத்தில் வந்து அந்த காயம் செப்டிக் ஆகி கால் எடுக்கிற மாதிரி அப்படி கிடையாது. காயங்கள் மெதுவாக தான் ஆறும், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான சரியான ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான சரியான மருந்துகள் சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அவங்களுக்கும், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் காயங்கள் ஆறும். பட் இந்த இக்னோர் பண்ணும் பொழுது தான் வலி இருக்காது அவங்களுக்கு, ஏன்னா உணர்ச்சிகள் குறைஞ்சி போயிட்டதுனால வலி இருக்காது. அவங்க வந்து அதை வந்து அந்த அந்த ஏர்லி ஸ்டேஜை மிஸ் பண்ணிடுறாங்க. வலிக்கல அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்சம் அந்த இடத்துல கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது தீ மாதிரி பரவும். சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக பரவும், நார்மலாக பரவுறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆயிரும் அப்படின்னா அது ரத்தத்தில் கலந்து இல்லை உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்புகள் ஆயிரும். ஓகே ஓகே, அப்போ நம்ம வந்து உயிரை காப்பாற்றணும்னா காலை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படும் பொழுது காலை எடுத்து தான் ஆகணும். எப்பவுமே ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ட்ரீட் பண்ணிடணும். ஸோ இன்னைக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா கால் அப்படி எடுத்துட்டாலும் இன்னைக்கு வந்து இட் இஸ் நம்ம ப்ராஸ்தசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வைக்கிறது, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 2 மந்த்ஸில் இம்மீடியட்டாக ஆர்டிஃபிஷியல் ஃபுட் வந்து, நம்ம ஜெய்ப்பூர் ஃபுட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லோரும், அந்த ஜெய்ப்பூர் ஃபுட்டில் வந்து இப்படி ஆர்டிஃபிஷியல் லெக் இது பண்ணுறது அப்படி. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப மாடர்ன் அட்வான்ஸ்டு இது வந்துருச்சு. ஸோ அதை வச்சு அவங்க நார்மலாக நடக்க முடியும், நார்மலாக அவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்க முடியும், அவங்களே அவங்களோட கால்களை பொருத்திக்கிட்டு நமக்கு வந்து அவங்களா சொன்னால வெளியே நமக்கு வி வில் நாட் நோ தட் தே ஹாவ் அன் ஆர்டிஃபிஷியல் லெக். அந்த அளவுக்கு மாடர்ன் லெக்ஸ் வந்துருச்சு. இப்போ எங்களோட ஒரு பேஷண்ட்டு டயபெட்டிக் கிடையாது, பட் ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு காலை இலக்கை நேரிட்டுச்சு. பட் அவர்னால இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் லெக், ஸ்பெஷலைஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லெக், ஹீஸ் அன் அத்லீட் ரன்னர். ஸோ ஹீ வாண்டட் டு கெட் பேக் டு ரன்னிங். ஸோ இப்போ எங்களால் அது பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பெஷல் இது பண்ணி ஹி வாஸ் நவ் ஹீஸ் பேக் கம்பீட்டிங். அவர் அந்த அந்த பேராலிம்பிக்ஸில் வந்து ஹீஸ் ஹீஸ் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். ஓகே, அந்த அளவுக்கு ஹீஸ் ட்ரைனிங், ஒரு நார்மல் அத்லீட் அளவுக்கு அவரால் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்ஸ் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஆப்வியஸ்லி அதே டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் இன் டயபெட்டிக்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராபப்ளி டயபெட்டிக்ஸ்ல கொஞ்சம் எல்டர்லி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ரன்னிங் அளவுக்கு ஹை லெவல் ஆக்டிவிட்டி தேவையில்லை. நார்மல் நிறைய, அதாவது லோ லெவல் ஆக்டிவிட்டீஸ், மிட் லெவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர் மாவட்டம் பேசுறேங்க. ஓகேங்க சார், டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், இப்போ எனக்கு ஒரு சைடு சென்ஸ் இல்லைங்க, கை கால். என்ன இல்லைங்க சார்? இல்லை, ஒரு சைடு கை கால் சென்ஸே வர மாட்டேங்குது. சரிங்க. விரல்கள் விரல் நீட்டி மடக்க முடியுது, பட் இருந்தாலும் என்னால் அதாவது சாப்பாடு கூட பிணைஞ்சி சாப்பிடணும், இல்லை கை ஒரு இடத்துலயே கை நிற்க மாட்டேங்குது. என்ன வயசுங்க சார் உங்களுக்கு? சார், 48. உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரோக் வந்திருக்கா சார்? ஆமாங்க. சரிங்க சார. அதாவது ஸ்ட்ரோக் வந்ததுனால ஏற்படுற விளைவுகள் தான் சார் இது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால கைகாலில் இருக்க அந்த பேரலிசிஸ் இது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல அளவுக்கு ரெக்கவரி இருக்குது, பட் ஆனால் கம்ப்ளீட் ரெக்கவரி இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தசைகள் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம். எந்த பர்டிகுலரான தசை உங்களுக்கு கையில் வேலை செய்யலையோ, வேலை செய்கிற வேறு ஒரு தசையை வச்சு அந்த கையை வந்து
கொஞ்சம் உபயோகத்தை இம்ப்ரூவ் படுத்தலாம், ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹேண்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு கொண்டு வர முடியாட்டையும், உங்களோட இப்போ சாப்பிட முடியலன்னு சொல்கிறீங்க, எதனால் சாப்பிட முடியல அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதை சின்னதாக தசை மாற்ற அறுவை சிகிச்சை செய்து அந்த சாப்பிட்றதுக்கு உங்களால் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் சர்ஜன் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பண்ணுறோம். ஓகேம்மா ஓகேம்மா, டாக்டர் லைனில் இருக்காங்கம்மா, நீங்கள் பேசலாம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து பிளாக் பிளாக்காக இருக்குது, பிளாக் மார்க் மாதிரியா? சரிங்க. வந்து என்ன அது வரையும் இது கண்டுபிடிக்க முடியாதனால நாங்களே வந்து ஓனாக ஸ்கின் பயாப்சி பண்ணி பார்த்தோம், அது வந்து நார்மலாக தான் இருக்கு. ஆனால் அதில் வந்து ஸ்பெசிமன் வந்து என்ன போட்டிருக்குன்னா கிரே ப்ரௌன் சாஃப்ட் டிஸ்னு போட்டிருக்கு. இது எதனால இப்படி வருது? பயோப்சி பண்ணி நார்மலாக இருக்குது அப்படின்னா நாம் அதை பற்றி எதுவும் வரி பண்ண தேவையில்லை. சிலருக்கு வந்து இந்த டார்க் பேச்சஸ்ஸு ஸ்கின்ல இருக்க நார்மல் பிக்மெண்டேஷனே சில சமயம் கருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சில பிளட்டில் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்னால கூட ஸ்கின் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி டார்க் பேச்சஸ் வரலாம். பயோப்சி பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நம்ம ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக அசிங்கமாக இருக்குது, இதை நம்ம சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த டார்க் பேச்சஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. ஸோ மாத்திரைகளும் இருக்குது, அதே மாதிரி க்ரீம்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் காஸ்மெட்டாலஜிஸ்ட் நீங்கள் மீட் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அதே சமயம் பயோப்சி எல்லாம் பண்ணி நார்மலாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸோ காஸ்மெட்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இது சொல்யூஷன் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ வெரி பிக் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? விருதுநகர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் லைனில் இருக்கேன். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்யா, நான் விருதுநகர்லேருந்து காளீஸ்வரி பேசுகிறேன். சொல்லுங்கள். எனக்கு சுகர் கிடையாது. ஓகே ஓகேம்மா, ஹலோ சொல்லுங்க, கேக்குதுமா? கால்ல வந்து விரல் கிடையில மதமதப்பு இருக்கு. என்ன வயசு உங்களுக்கு? வயது 70. சோ விரல் கிடையில மதமதப்பு இருக்குங்கிறது வந்து நரம்புகள்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சோ இது உங்களுக்கு சுகருக்கான முதல் அறிகுறியா கூட இருக்கலாம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சுகர் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சுகர் நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த நரம்புகளில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி நியூரோபதி இருக்கான்னு பார்க்கலாம். சுகர் இல்லை, வேறு எந்த மேஜர் ப்ராப்ளம்ஸும் இல்லை, ஆனால் இந்த நியூரோபத்தினா அது வைட்டமின் டிஃபிஷியன்சினால் கூட நியூரோபதி வரலாம். ஸோ அப்படின்னா நம்ம ஒரு டேப்லெட் சாப்பிட்டு அந்த தேவையான மருந்துகள் சாப்பிட்டு இந்த மதமதப்புக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார், டாக்டர் லைனில் இருக்காங்க. பரமக்குடி சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். மேடம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மகள் ஆக்சிடென்ட் ஆச்சு கை. சரிங்க. அது வந்து அந்த தோல் தொடையில இருந்து தோல் எடுத்து இங்க போட்டிருக்காங்க கையில. சரிங்க. மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரி இருக்காங்க. சரிங்க. அந்த இடம் மட்டும் அந்த மணிக்கட்டுல இருந்து மத்த முட்டுக்கைக்கு மேல கொஞ்சம் எடுத்து ஃபுல்லா தலைமா இருக்கு. சரிங்க. அது வந்து சர்ஜரி பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ணலாம் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கு சர்ஜரி பண்றதுன்னு எப்படி கான்டக்ட் பண்றது உங்களை? நீ அதான் நீங்கள் நிச்சயமாக இதுக்கு பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோல் போட்ட இடத்துல ஒரு விகாரமான தழும்பு இருக்கும், அந்த தழும்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த தழும்பு எடுக்கலாம். ஒரே ஆப்ரேஷனில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் ஆனால் ஒரு 2-3 சர்ஜரி செய்து அந்த தழும்பை ரிமூவ் பண்ணி ஒரு பெரிய விகாரமான தழும்புக்கு பதிலாக ஒரு நேர்கோட்டில் ஒரு சின்னதாக ஒரு தழும்பு மாதிரி ஏற்படுத்த முடியும். பட் ஆனால் நீங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவர்கள் அணுகுனா உங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.
கண்டிப்பாக டாக்டர். ஃபைனலாக ஒரு சின்ன க்வெஸ்சன் டாக்டர், லைக் இப்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இப்போது சம்மர் டைமில் வரும், ஸோ ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இப்போ ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டீனாக ரெகுலராக வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் மாய்ஸ்சரைசிங், நல்ல ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இந்த சம்மர் வேறு வந்துட்டுருக்கு, ஸோ அதனால் நல்ல அடிக்குவேட் வாட்டர் இன்டேக், ஓகே, யூஸ் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்ஸ், அதுமாதிரி ஸ்கின் ப்ரொடெக்ஷன், பேசிக் ஸ்கின் ப்ரொடெக்ஷன் இது போதும். அதே சமயம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் அவங்களுக்கு அது சரியாக இதாகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு தென் லெட் தெம் ஸ்டார்ட் யூஸிங் அண்ட் குட் குவாலிட்டி காஸ்மெட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு பேசிக் ஸ்கின் கேருக்கு இதுவே போதும். ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் டயபெட்டிக் ஃபுட் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க அண்ட் ஃபைனலாக ஸ்கின் கேர் டீட்டெயிலும் கொடுத்துருக்கீங்க, ஹோப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோவில் வந்து கலந்து ரொம்ப நன்றி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் இஸ் ஃபைவ் ஃப்ரம் சுமித்ரா, இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வட பண்ணி வழங்கும். ஹலோ டாக்டர்.